ஹாய், இன்றைக்கி என்ன லஞ்ச்னா, இன்றைக்கி வந்து ஆப்பிள் தான் ஸ்நாக்ஸாக கொடுத்துருக்கேன். மதிய லஞ்சுக்கு வந்து சாப்பாடு பீன்ஸு சாம்பார் பண்ணியிருக்கேன். ஸோ அவனுக்கு எப்பவும் போல் பருப்பு எடுத்து வச்சாச்சு. ஸோ பருப்பு சாதம் அது கூடவே கொஞ்சம் சாம்பார் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நான் அவனுக்கு எப்போவுமே லஞ்சுக்கு கொடுப்பேன். சாம்பார் பண்ணேன் அப்படின்னா எப்போவுமே பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன், பருப்பு சாதம் அது மேலே கொஞ்சம் சாம்பார் நெய் உப்பு இதெல்லாம் போட்டு கலந்து தான் கொடுப்பேன். அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருந்தாலும் அந்த மாதிரி தான் சாப்பிடுவான். எப்போவுமே சாம்பார் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் பருப்பை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் தான் அவனுக்கு நான் கொடுப்பேன். அது அவனும் விரும்பி சாப்பிடுவான். ஸோ ஸ்கூலுக்கும் அதே தான். இப்போது லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிடலாம் சாம்பார் சாதம். மேக்ஸிமம் காயெல்லாம் கொடுத்தா சாப்பிட்ருவான், வேஸ்ட் பண்ண மாட்டான். நான் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்க காயெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அவன் சாப்பிட்ருவான். சிலது மட்டும் பிடிக்காது. அப்புறம் கொத்தமல்லி இலை மேலே தூவி கொடுப்பேன். அவங்க எது பண்ணாலுமே மேலே கொத்தமல்லி தூவி கொடுத்தா ரொம்ப சாப்பிடுவான். அவனுக்கு கொத்தமல்லி இலை ரொம்ப பிடிக்கும், ஃப்ளேவராக இருக்கும், அதை நல்லா சாப்பிடுவான். பொரியல் சாம்பார் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே வந்து மேலே கொத்தமல்லி இலை தூவி கொடுத்துருவேன். அடுத்து வந்து வெண்டைக்காய் பொரியல் இன்றைக்கி பண்ணியிருக்கேன், மீன் சாம்பார் வெண்டைக்காய் பொரியல். ஸோ சாப்பிட்ருவான். இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் வந்து என்னோடய பையனுக்கு இது தான் பேக் பண்ணியிருக்கேன். இன்னும் நாளைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ்ன்னு பார்க்கலாம். பாய்.